Hello boys and girls, welcome to Crazy Jer Gaming Channel. So guys, இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் கேமை பார்க்குறோம். ஸோ அதுதான் விச் கிராய். ஸோ நம்ம சேனலில் ஒரு ஹாரர் கேம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ ஒரு புது கேம் வருமா வருமானு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி விச் கிராய் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கேம்குள்ளே போய் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாமா? அந்த சூனியக்காரி கிழவிக்கிட்டு இருந்து தப்பிச்சோமா இல்லையான்றதை நம்ம கேம்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க. அவள் தான் கைஸ் எல்லா ஓப்பனிங் மாதிரியும் இதுக்குள்ளேயும் ஒரு கூண்டுக்குள்ளே அரைச்சி வச்சுக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், கீ இருக்குது, கையில் ஒரு உண்டிகோலும் இருக்குது. அந்த கீயை குறிப்பாத்தி இன்றைக்கி அடிக்க வேண்டியது தான். அவளை தான் அடித்தாச்சு. கீ உந்துச்சா? எங்கப்பா கீ? ஆ, கீ எடுத்தாச்சு. பூட்டேங்க, ஓ மேலே வச்சுருக்கீங்களா பூட்டு? அவள் தான் பூட்டின் திறந்தாச்சு. இனி இங்கே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஏய், இங்கே பாருப்பா, விதவிதமாக சாப்பாடாக இருக்குது பையனுக்கு. இவனை அடைச்சி வச்சாலும் நல்லா ருசியான சாப்பாடாக போடுறாங்களே. ஓகே, இங்கெல்லாம் என்ன ஏறுதுன்னு பார்த்துருவோம். ஹேய், நீ என்ன கை இருக்குது? ஹாய், ஐஃபை கொடுத்தாச்சு. ஆஹா, ஐஃபை கொடுத்துட்டேன். என்ன நோன்றான்? என்ன இது கீழே பொட்டி மாதிரி? என்ன ஓப்பன் கொடுத்து பார்ப்போமா? ஏய், என்னடா அரையிற? என்ன கை பொட்டிலாம் நம்மளை போட்டு அரையுது? சூனியக்காரி கிழவி ஒரு மாதிரியா இருக்குது அது வீடு, பொட்டிலாம் போட்டு நம்மளை அரையுது. ஸோ ஓகே, நம்ம வாங்க ஏதாவது க்ளூலாம் தேடி கண்டுபிடிப்போம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஆஹா, கிளாக்லாம் ஓடி டிங் டாங் டிங் டாங் அடிக்குது. ஸ்டேஞ்சர் திங்ஸ் தான் ஞாபகம் வருது. இங்கே பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு. ஹேய் ஹேய், நீ யாரா மொட்டை மாண்டை? நீ அதை அப்படி பார்க்குற என்ன? சரி, ஏய் மொட்டை மாண்டை பேசு. மொட்டை மாண்டை என்னையே லுக் விட்டுங்கிறான் பாருங்களேன். டேய் ஏய், நீ யாரா? நீ அதுக்கு மேலே இருக்கிறா டெரரா? பார்க்க காமெடி பீஸ் மாதிரி தான் ஆகிறான், ஆனாலும் அதே டைம் டெரராகவும் இருக்கிறான் பையன். அப்படியே லுக்கு என்ன விட்டு மாறவே மாட்டேங்குது. ஏய், என்னையும் வெறி கொண்டு பார்க்குறாயா? எம்மால் அவ்வளோ காண்டா இல்லை, எம்மால் அவ்வளோ வெறியாந்த இல்லையே. ஆஹா கைஸ், பச்சை பச்சையாக ஏதோ மின்னுதே. ஓ, புகையா? சாக்ஸு? என்ன நாத்தம்? இந்த நாத்தம் பிடிச்ச இப்போ சாக்ஸை எடுத்துக்கிட்டு போய் மேலே ஒருத்த இருங்க பாருங்களேன். இருங்க, மறைஞ்சிக்கிட்டேன். வெளியே வரும்போது பாருங்கள். ஏய் பாரியா, நம்ம வெளியே வந்தோடனே லுக்கு விட்றாரு. ஸோ ஓகே, மேலே ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் எடுத்துகிட்டு போய் இந்த நாட்டம் பிடிச்ச சாக்ஸுக்கிட்ட கொடுப்போம். ஸோ இதுதான் நோஸ் டோரு. இங்கே பாருங்கள், ஸ்மெல் பண்ணுறாரு. எப்படி தேவை தம்பி இருக்குது? ம், போட்டாச்சு. ஸோ அவர் இந்த ஸ்மெல்லில் மயங்கி டோர் ஓப்பன் பண்ணிடுவார். ஆனால் அந்த அளவுக்கு நாற்றம் அடிக்குது சாக்ஸு. அவள் தான் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஏய், இங்கே பாருப்பா அண்டர் கிரவுண்டில் ஒரு இது, ஏன்னா ஏதோ வச்சுக்கிறானுங்க. என்ன இதுன்னு தெரியல. இது சின்ன பசங்க விளாட்ற இடம் மாதிரி இருக்கே. ஓகே, இங்கே ஒரு துண்டு பேப்பர் இருக்குது. இந்த துண்டு பேப்பரில் என்ன போட்டிருக்கு? என்னது? பெரிய முள் பன்னன்லேயும் சின்ன முள் பத்தில் இருக்குது. அப்போ நான் 10 மணி. ஓகே, அப்போ 10 மணி செட் பண்ணோமா கிளாக்கில்? எங்கே எங்கள் கிளாக் இருக்குது? ஆ, கிளாக்கு தான் நம்ம பார்த்தோமே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிளாக்குன்னு சொன்னோமே, அந்த கிளாக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ சூரியக்காரி கிழவி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனால் அதோடய சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பேக்ரவுண்டில் இல்லை. ஓகே, பெரிய முள் தூக்கி 12வை, அவ்வளோதான். சின்ன முழுத்துக்கு 10வை. எஸ் டன். ஏய் காக்கா, எங்கே போனாலும் இந்த காக்கா தொல்லை தாங்க முடியலையே. ஓகே, காக்காவோட சிறகு கிடச்சிச்சு. இப்போ காக்கா சிறகை வச்சுக்கிட்டு இந்த சீரியஸாக இருக்க மாமாவை நம்ம இப்போ ஃபன்னி மாமாவாக போகிறோம். இந்த மொட்டை மாமாவை தான். கிழவி எங்கே இருக்குதான்னு பார்த்துப்போம். சூனியக்காரி கிழவி திடீர்னு எங்கேருந்து வந்தாலும் வந்துடும். இதை வீட்டில் அங்கங்கே ஃப்ளாக் தொங்குறத பார்த்தா ஏதோ ஹாரி பாட்டர் ஃபீல் தருது கைஸ் எனக்கு. உங்களுக்கு என்ன ஃபீல் தருதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஷனில். மொட்டமாமா வரேன் வரேன், நீ வயிறு மட்டும் சிரிக்க போகிற பாரு. ஸோ நம்ம கிழவி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சூனியக்கறி கிழவி எங்கே இருக்கான்னு தெரில. மொட்டமாமா சிரி சிரி, இருங்க மொட்டமாமா சிரிக்கட்டும். நல்லா சிரி, நல்லா சிரி, நல்லா சத்தமாக சிரி, ஊந்து ஊந்து சிரி. எப்படி மொட்டமாமா இதில் ஒன்று மாட்டி வச்சிருக்கா இப்போ சூனியக்கறி ஒன்று? சிரி சிரி. அவள் தான் கேஸ், மொட்டை மாமா சிரித்து வாயில் இருக்க கையை துப்பியிருப்பார். இங்கே பாருங்கள் வெறிகுண்டு அந்த கையை பார்க்குறாரு பாருங்க. மொட்டை மாமா, ஏய் மொட்டை மாமா ஏன்டா இப்படி கத்துற? நீ கத்துன சூரியகரி வந்துருமேடா? ஆஹா, வந்துருமாலாம் இல்லை, வந்துருச்சு. ஏய் ஐயோ, ஏன்னா இது முன்னாடியே போயின்னுக்குறேன். வா வா வா, சூனியக்கறி கேள்வி உனக்காக தான் வெயிட்டிங்கு. நீ எப்போ வருவ, நீ எப்போ வருவேன்னு பாருங்க பாருங்க. நம்மளே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது, குடுக்குன்னு ஓடிட வேண்டியது தான். நம்ம ஒரு பெரிய கூண்டு கட்டி வச்சுக்கிறாங்க, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு கூண்டை. ஓகே, மேலே வந்தாச்சு.
ஸோ இந்த கைக்கு இன்னொரு கை தான் நண்பன். இதோ அந்த நண்பன் தான் இவன். ஐஃபை இந்த கை சொரிஞ்சிட்டார். கொடுப்பா சீடியை. ஸோ இந்த சீடி வந்து ஒரு சென்டிமெண்ட் சீடி போல் சூனியக்காரி கருவிக்கு. அதனால் இந்த சீடியத்து நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். எங்கே அந்த கீழே தான் அந்த ரூம் இருக்குது. சூனியக்காரி கருவி எங்கே பார்த்துருவோம். இல்லை எங்கேயும். ஏய் மொட்டை, ஆஹா ஆ இந்த ரூம் க்ளோஸில் இருக்கே. ஏய் நினச்சேன் தூயக்கறிக்கறி வீடு ரூம் க்ளோஸில் இருக்கும்போதே நான் நினச்சேன் நீ உள்ளே தான் இருப்பேன்னு. வா 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 மாடி வரைக்கும் வா, மாடி வரைக்கும் வா. ஆனால் நான் போய் கீழே போய் இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணணும்ல. கமான் கமான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், வேகமா வா வேகமா வா. ஏன்னா கமான் கமான் சூனியக்காரி கிளவி, கமான் கமான் வேகமா வாங்க வேகமா வாங்க, முடிஞ்சா பிடிங்க வாங்க. பாருப்பா நம்ம ஓடுறனால நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டு கம்மியாகுமா. ஏன்னா நம்மளை தின்னு தான் அது உயிர் வாழுதுல்ல, அது அப்படி சொல்லுது. நீ என்னை வச்சு தின்னவே மாட்டேன். இங்கேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடுறேன் பாரு. இன்றைக்கி நான் இங்கேருந்து அவள் தான் கிளவிக்கு மியூசிக் போட்டாச்சு. இன்னைக்கு கிளவி வந்து குத்தாட்டான்னா போதும். ஓகே கைஸ், கிளவி ஒரு ஓல்டு ஸ்டைலு பாட்டப் கட்டி வச்சுருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் நம்ம உஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா இல்லையா நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அவள் தான் வந்துட்டாங்க. ஆஹா அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் அழுதுட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப சென்டிமெண்டலான பாட்டு போல் கேள்விக்கு. ஆஹா இங்கே பாருங்கள் மந்திரக்கோள். ஏய் கேள்விக்கிட்டேருந்து மந்திரக்கோள் எடுத்தாச்சு சூனியக்காரி கேள்விக்கிட்டேருந்து. அதே ரெண்டே ரெண்டு சார்ஜ் தான் இருக்குது போல். ஸோ ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த மந்திரக்கோள் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏ மொட்டை நேரம் பாரு மந்திரக்கோள் இருக்குது. அவள் தான் எங்கள் இங்கே ஏதாவது ஒரு க்ளூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன ரூமு? ஆஹா கைஸ் இதுக்குள்ளே பாருங்களேன் எலும்பு கூட இருக்குது. இது ரொம்ப பயங்கரமான இடமாச்சே. இங்கேருந்து தப்பிக்க போகிற முதல் ஆள் நான் தான் நினைக்கிறேன். இது என்னது சேர்க்கடியில்? ஆஹா இந்த உருண்டையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வாட்சலாம் வாட்சலாம் எடுத்தாச்சு. ஸோ இது ஒரு மேஜிக்கல் டெலிபோர்ட் உருண்டை. அந்த மாதிரி ஒரு பந்து இது. இதை நம்ம போட்டுடி. ஏய் நான் நினச்சேன் இந்த அம்மா வெளியே இருக்குதுன்னு. பட் இது என் பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே. ஃபஸ்ட் டைம் மாட்டிட்டேன், செகண்ட் டைம் நான் மாட்டவே மாட்டேன். இந்த பூட்டை எப்படி திறக்கிறது? சும்மா திறந்தா போதுமா? ஏய் கேள்வி சும்மா லாக் பண்ணி வச்சுக்கிது போல. நம்மளை ஒரு முட்டாளன்னு நினச்சின்னு அந்த சூனியக்காரி கேள்வி. ம், ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தோமே அது என்ன அது? இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த வழியாக தான் வந்து அந்த கேள்வி என்னை பிடிச்சிது. இங்கே இருக்கு பாருங்கள் இந்த உருண்டை. ஓகே இந்த உருண்டை எடு. ஏய் சூனியக்காரி கேள்வி அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. சரி விட்ருங்க வாங்க நம்ம போட்டு இதை டெலிபோர்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னொன்று எங்கே இருக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அடே எதை போட்டு குழு குழு குழுக்கிறேன். இதே ஆக மாட்டேங்குதே, ஒர்க் ஆக மாட்டேங்குதே. இல்லாட்டி இதை சார்ஜ் யாராவது பண்ணி ஆகணுமா? ஸோ ஓகே இதை இங்கே போட்டுருவோம். ஏய் கை வருது. ஆஹா உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. அவள் தான் உள்ளே போய் ஊந்துச்சு கைஸ் அது. வாங்க 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 சூனியக்காரி கழுவி, இங்கேருந்து ஓடுறேன் பாருங்கள், வந்து பிடிங்க வாங்க. அந்த கழுவி வேறு நம்ம பேணி கத்திக்கினே வருது. மொட்டை மொழந்த அங்கேருந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கிறான் ஆள். எங்கே சூனியக்காரி கழுவி ஆளை காணோம்? அவன் வந்துக்கிட்டு இருக்காங்களே. ஸோ கைஸ் அந்த உருண்டை பாலை இங்கே போட்டேன். நம்ம உருண்டை பாலை இன்னொரு உருண்டை பாலை நம்ம வந்து நம்ம தேடணும். அந்த டெலிபோர்ட்டிங் பாலை அது எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ ஒரு ரூமாக போய் நம்ம தேடி பார்ப்போம். கீழே கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கே ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி தேடி பார்ப்போம். ஐயா ஐயா ஏய் இங்கே பாருப்பா கேப்பில் கைஸ் அவள் தான் கைஸ் இன்னொரு உருண்டை பால் கிடச்சிச்சு. ஸோ வாங்க இதை வச்சு நல்லா குளிக்க டெலிபோர்ட் பண்ணி இங்கேருந்து மறைஞ்சு போவோம். ஜூம் ஜூம் ஐ ஐ ஆ வந்துருச்சு வந்துருச்சு பண்ணிட்டு பண்ணிட்டு ஆகிட்டு. அவள் தான் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் ஏதோ எலும்பு கூடு இருக்குது. எல்லாமே எலும்பு கூடாவே இருக்குது. இது என்ன ஏதுன்னு தெரில. சின்ன பசங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு எலும்பு இங்கே போட்டு வச்சுருக்காளான்னு தெரியலையே. ஒரு துண்டு பேப்பர் கிடச்சிருக்குது. இது இங்கே பாருங்களேன் மந்திர குச்சி பாம்பு குச்சி. நான் எஸ் மாதிரி ஏதோ போடுறான். ஓ குச்சியில் இருக்க ஐ மீன் பாம்பு கயரா மாதிரி மாறிடுது. கயரா மாறிடுது பாம்பு. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எஸ் மாதிரி மேஜிக் பண்ணால் போதும் போல் இந்த குச்சியை வச்சு. ஓகே இனி இங்கேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இது என்ன பச்சை பால்? இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எலும்பு கூடு இருந்ததில்ல. அவள் இந்த போன் எடுத்தாச்சு. இனி இந்த போனை வச்சு என்ன பண்ணுறது? ஓஹோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த போனை அந்த டோரை லாக் பண்ணியிருக்கு கைஸ். அதான் நம்மளால் உள்ளே போக முடியல. அதான் நம்ம டெலிபோர்ட் யூஸ் பண்ணி உள்ளே போனோம். ஓகே இனி இந்த போனை வச்சுக்கிட்டு எந்த யூஸும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரியாக தெரியல.
ஸோ ஓகே, இந்த எலும்பு கூட வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனாலும் நம்ம கையிலே இருக்கட்டும், ஏதாவது பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இது என்னது, ஆயில் பேரலா? ஓகே, மேலே ஏறலாமா? சூனியகாரியமா இல்லையா? ஓகே, சூனியகாரியமா இங்கே எங்கேயும் இல்லை. ஆமாம், எலும்பு கொடுத்துக்கி இங்கே போட வேண்டிதான். வாங்க வாங்க சூனியகாரியமா. ஏங்க வரவே இல்லை? இருங்க, இந்த ரூம்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாம். இது என்ன, இது ஏதோ சமைக்கிற மாதிரி ரூம் மாதிரி இல்லை. இது என்ன ரூம், படிக்கிறதுக்குன்னு தனி ஒரு ரூம் அது, இதுக்குள்ளே எதுவும் இல்லையே. இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல. ஏய், ஸோ இது பாருங்கள், இந்த மூட்டைக்கு சைடில் ஒரு கலர் அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கேம் பிளே வரும். ஸோ அடுத்த பார்ட் கேம் பிளேல தான் இதுக்கு அடுத்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, என்னடையாது, இங்கே எந்த க்ளூவும் கிடையாது போல். எங்கே ஒரு டோர் இருக்குது. ஓஹோ கைஸ், இது ரெண்டும் ஒரு ரூம் கைஸ். ஆஹா, கிழி வந்துருச்சு கைஸ், கிழி வந்துருச்சு கைஸ். ஏய், என் முன்னாடி தான் இருந்திருக்கியா நீ? என் முன்னாடி இருந்திருக்குன்னு தெரியாமலே நான் முன்னாடி ஓடிட்டு இருந்திருக்கேன் பாருங்கள். திருப்பி வந்துட்டேனே. ஆஹா, இன்றைக்கி எஸ்கேப் ஆகணும் ஐயானே தெரியலையே. நீ எஸ்கேப் ஆயே தீர்வன் கேள்வி. எனக்கு பூட்டே காணோம் கைஸ், பூட்டே காணோம் கைஸ். கேள்வி சும்மா மூடிட்டு போயிருக்குது. இதெல்லாம் என்ன தான் கேள்வின்னு தெரில, சூனியக்காரி கேள்வி. ஆஹா கைஸ், இந்த இடம் வந்து தான் கேள்வி நம்மளை பிடிச்சிது. இதெல்லாம் ஹைட் பண்ணுற இடம். ஸோ வேறு ஏதாவது ஒரு க்ளூவை நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, இங்கே எந்த க்ளூவும் எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. யா, எலும்போடு இங்கே தான் இருக்குது. ஏய் ஏய் ஏ தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. நக்கு செத்தப்பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஸோ ஓகே, நம்ம மேஜிக்கில் வந்து பாம்பை எப்படி கயராக மாற்றுற மாதிரி இருந்ததில்ல. ஸோ அது எப்படி பண்ணுறது தான் எனக்கு தெரியல. இதை வச்சு நான் எப்படி எஸ் போடுறது? ஏய் பண்ணிடு பண்ணிடு, எஸ் உழுந்துரு. A few moments later. ஆஹா, இது எஸ் உழுற மாதிரியே தெரியலையே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏய், தயவு செஞ்சு ஒரு எஸ் உழுந்து தொலைப்பா. எஸ் ரொம்ப நேரமாக இந்த பாம்பு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் குச்சியை எஸ் மாதிரிலாம் வி மாதிரி என்னென்னமோ டிசைன்லாம் போட்டு காட்டுறேன். என்ன இது, நான் தப்பாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏய் ஆஹா கைஸ், இப்போது இந்த குச்சியை நான் கிளிக் பண்ணேன் கைஸ். ஸோ ஆ ஓகே ஓகே, இப்படி தான் பண்ணணுமா? என்னடா இது, எஸ் மாதிரியே தெரியலடா இப்போ நீ பண்ணது. இவன் ஏதாவது ஒரு கையை வச்சு ஒன்று பண்ணி கொடுத்தான், அதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எஸ் மாதிரியே தெரில அது, மேலே போட்டு இருந்தான், எக்ஸ் போடுறான் ஓ போடுறான் எல்லாம் பண்ணுறான். நம்மளுக்கு தான் அது ஒழுங்காக வரமாட்டேங்குது. நம்ம அந்த பேப்பரில் கொடுத்த மாதிரியே எஸ் போடுவோம். இவன் சொல்கிறதெல்லாம் போட்டோன்னா நம்ம நிலமை கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான். ஆஹா, ஃபெயிலியர் ஆயிடுச்சே. இந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அவனுக்கு இப்படி தான் நடக்கும், போக போக தான் அவர் கெத்தாவார். அதே மாதிரி தான் நம்ம நிலமையும். ஸோ இந்த மேஜிக் ஸ்டிக்கை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம். யா 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 யா, பயன்படுத்த முடியலையே. டக்குன்னு சூனியகாரி கழுவி வந்துடுறதுக்குள்ளே, இப்போ நான் இந்த டோரை திறக்கிறேன் பாருல. மந்திர திறந்துரு சீசை இந்த டோரு. ஆ, திறந்து விட்டது திறந்து விட்டது இந்த டோரு, எஸ்கேப் ஆயிடு. ஸோ கைஸ், இதோட கேம் பிளே முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் சாப்டரும் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது கிரேசி ஜெர்க். பாய் பாய்.